உலகமே ஆவலுடன் எதிர்நோக்கி இருந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் எளிமையான கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்கியது. டோக்கியோவில் உள்ள தேசிய விளையாட்டு அரங்கில் ஜப்பான் நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த விழா நடைபெற்றது. தொடக்க விழாவில் ஜப்பான் மன்னர் நருஹிட்டோ, ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடோ சுகா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடக்க விழாவை ஒட்டி ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொண்டுள்ள நாடுகளின் வீரர் வீராங்கனைகள் ஜப்பான் நாட்டின் அகரவரிசைப்படி அணிவகுத்து வந்தனர். இந்திய அணியினருக்கு தலைமை தாங்கி இந்தியாவின் குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் மற்றும் ஹாக்கி வீரர் மன்பிரீத் சிங் ஆகியோர் மூவர்ண கொடியை ஏந்திச் சென்றனர். அறுபத்தி எட்டாயிரம் இருக்கைகள் கொண்ட இந்த விளையாட்டு அரங்கில் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு ரசிகர்கள் அனுமதிக்கப்படவில்லை. கடந்த ஆண்டு நடைபெற வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் கொரோனா தொற்று பரவல் காரணமாக பலமுறை ஒத்திவைக்கப்பட்டு தற்போது தொடங்கியுள்ளது. ஜப்பான், அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட 204 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவிலிருந்து மட்டும் 127 வீரர் வீராங்கனைகள் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்கின்றனர். ஒலிம்பிக் போட்டி தொடக்க விழாவை தொலைக்காட்சி மூலமாக நேரடியாக கண்டுகளித்த பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அணியினர் அணிவகுத்து வந்தபோது இருக்கையிலிருந்து எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றார். புதுதில்லியில் உள்ள விளையாட்டு அரங்கிலிருந்து நேரடி ஒளிபரப்பை பார்வையிட்ட மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இந்திய அணியினரை உற்சாகப்படுத்தினார். மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் நிஷித் பிரமாணிக், தில்லி விளையாட்டு பல்கலைக்கழக துணைவேந்தர் கர்ணம் மல்லேஸ்வரி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு இந்திய அணியினரை உற்சாகப்படுத்தினர்.